அபார கருணாசந்தும் யானதம் சாந்தரூபிணம் குரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ரீ குருபியோ நமகம் கருணை கடலாம் காஞ்சி மகாபெரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மகாபெரிவா வந்து எந்த ஒரு மன சஞ்சலத்தோட எந்த ஒரு பக்தர்கள் வந்தாலும் அவர்களை தெரிவாக வந்து அவளுடைய அந்த சஞ்சலங்களையும் நீக்கி மன அழுக்கை நீக்கி ஒரு தெளிவான ஒரு மனதுடன் திரும்பி போகிற மாதிரி தான் பிரிவாக பண்ணுவாள் யாராக இருந்தாலும் ஒரு வாத்சல்யத்தோடு ஒரு அட்வைஸ் கொடுக்கறது எல்லாமே மகாபிரிவா அதை அது வந்து ஒவ்வொரு பக்தரும் அதை அனுபவித்த வாழ்க்கை தான் தெரியும் எந்த ஒரு குழப்பத்தோடு போனாலும் மன தெளிவோட மடத்துலேருந்து வெளியில் வருவா அந்த மாதிரி மகாபெரிவா அப்போ ஏற்பட்ட பெரிவா அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ண ஒரு பக்தரின் அனுபவம் இது ஒரு பக்தர் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு தெய்வ மங் நம்பிக்கையிலேயே தெய்வ நம்பிக்கையே போயிடுது அவருக்கு தெய்வத்து மேலேருந்து நம்பிக்கையே போயிடுச்சு அந்த மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் ஒரு கஷ்ட திசையில் இருக்கார் தெய்வத்தை கொஞ்ச நிந்தனை பண்ணுற அளவுக்கு அவர் போயிடுறார் அவர் ஒருத்தரும் காஞ்சிபுரம் பேரர் ஆனால் பெரிய பெரிவாளை பார்க்க போல ஏதோ ஒரு விஷயமா போகிறார் சரி வந்தது வந்ததுமே பெரிவாளை போய் பார்த்துட்டு வரலாமேன்னு போகிறார் ஏதோ போனால் போகிறதேன்னு மடத்துக்குள்ளே வரவர் அவர் வந்து ஆனால் அவர் வந்து யார் என்ன அவர் வந்து ரொம்ப அடிக்கடி மர மடத்துக்கு வரக்கூடியவரும் இல்லை ரொம்ப ஒன்றும் மடத்துக்கு பரிச்சயமானவரும் கிடையாதவர் அப்படி இருக்கும் பொழுது அவர் பெரியவாள்கிட்ட அவர் க்யூரை நின்று அவரும் நமஸ்காரம் பண்ணுறார் எல்லாமே ஒரு கடனேன்னு பண்ணுற நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படி கடனேன்னு நிற்கிறார் அப்படி நின்று ஒன்னே பெரியவா கேட்குறா அவரை இத்தனைக்கும் ரொம்ப தெரியாது பெரியவா பார்த்தது கூட கிடையாது ஆனால் என்ன ஒரு சர்வ வியாபின்னா என்ன எல்லாம் திட்டுறதெல்லாம் ஒரு வழியாக திட்டி ஓய்ஞ்சிட்டியாக்கோ இப்போல்லாம் திட்டுறதையே நிறுத்திட்டேன் திட்டி பிரயோஜனம் இல்லைன்னா எடுத்தோம் உனக்கு அதான்னா இப்போ தினமும் வந்து பூஜை எல்லாம் பண்ணின்ட்டு திட்டி இப்போ திட்டியும் பிரயோஜனம் இல்லை சுவாமி பூஜை பண்ணியும் பிரயோஜனம் இல்லைன்னு பண்ணியிருந்த பூஜைன்னு எடுத்துட்ட போல இருக்கே அப்படிங்கிறா பெரியவா இவர் கேட்டவருக்கு வந்தவருக்கு ஒரே ஆச்சரியமாக போய்டுறது என்னடா இவர் பக்கத்துலேயே இருந்து ஏதோ நம்ம பக்கத்துலேயே இருந்து ஏதோ பார்த்த மாதிரினா இவர் சொல்கிறாருன்னு ஒரே ஆச்சரியம் அவருக்கு அப்புறம் கண்களில் அவருக்கு கண்ணீர் வருது இப்போ சொல்கிறார் ஆமாம் பரிவா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பகவான் எனக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டந்தான் கொடுக்குறான் அதனால் எனக்கு தெய்வ நம்பிக்கையே போய் எடுத்து பூஜையெல்லாம் நிறுத்திட்டேன் அதனால் நான் ஒன்றும் பூஜை பண்ணுறதில்ல அப்படின்னு அவர் சொல்கிறார் ஒரு ஒரு விரக்தியோட சொல்கிறார் அவர் உடனே சரி நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் யோசிச்சு சொல் இப்போ ஒரு டா ஒரு ஹாஸ்பத்திரியில் நிறைய நோயாளிகள் வருவா பரிவா சொல்கிறார் அவருக்கு ஒரு காய்ச்சல்னு ஒற்ற வருவான் பல்வலின்னு ஒற்ற வருவான் பாம்பு கடித்து அவசவசமாக தூ தூக்கிட்டு வருவான் இன்னொன்று வந்து மேலேருந்து கீழே குதித்து உழுந்த மாதிரி மாடியிலேருந்து கீழே விழுந்த ஒரு கேஸ் அப்படியே தூக்கிட்டு வருவான் அப்படியே க உயிர் போகிற தருவாயில் ஓடி வருவான் இப்போ அந்த டாக்டர் யாருக்கு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் யாருக்கு உடனே வைத்தியம் பார்க்கலனா அப்புறம் பிரயோஜனப்படாதோ அவளுக்கு தான் முதல்ல டாக்டர் வந்து வைத்தியம் பார்ப்பார் யாருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை அதுக்குன்னு அவளை வந்து அவ வந்து அந்த நோயாளியை வந்து டாக்டர் நிராகரிக்கிறான்னு அர்த்தம் இல்லை இவருக்கு கொஞ்ச நேரம் ஆனாலும் பரவாயில்ல உயிர் தப்பிப்பா ஆனா இன்னொரு நோயாளிக்கு இப்ப கொடுக்கலேன்னா உதவி பண்ணலன்னா முதல் உதவி அவன் இறந்துடுவான் அப்படிங்கிற ஸ்டேஜில் அவனுக்கு தான் முதல்ல ஒரு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணுவாள் மற்ற நோயாளிகளை அப்புறம் பார்ப்பா இல்லையா அப்படிங்க ஆமாம் அப்படி ஒரு புரியல ஆ அதே மாதிரி தான் அதுக்காக அந்த டாக்டர் வந்து இந்த பல்வழிலையும் சாதாரண தலைவலையும் வர பேஷண்ட்டை வந்து டாக்டருக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம் இல்லை இல்லையா அப்படின்னு ஆமாம் பரி அதே மாதிரி தான் சாதாரண ஒரு நோயாளிக்கு சிகிச்சை பண்ணுற ஒரு டாக்டருக்கே யாருக்கு எப்போ உதவி பண்ணணும்னு தெரியறதோ பிறவி பணி பிணிக்கே சிகிச்சை பண்ணுற அந்த பகவானுக்கு தெரியாதா யாருக்கு எப்போ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அந்த பிறவி பிணிக்கு பிணியால் வரக்கூடிய சங்கடங்களையெல்லாம் போக்கக்கூடியவன் அந்த பகவான் அவனுக்கு தெரியாதா யாருக்கு எப்போ முதல்ல வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்புறம் இன்னொருத்தருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அந்த பகவானுக்கு தெரியாதா அப்படிங்கிற பெரிவா இன்ன இவருக்கு சிலேசாக புரிஞ்ச மாதிரி இருக்கு உனக்கு பகவானோட கதாட்சம் பரிபூர்ணமாக இருக்குது சீக்கிரம் கிடைக்கும் கொஞ்சம் தாமதம் ஆறுது தான் அவ்வளோதான் உனக்கு தாமதம் ஆறுதுன்னா உன் மேலே அக்கறை இல்லைன்னு அல்ல சுவாமிக்கு பகவான் உன்னை விட அதிகம் அவஸ்தப்படுற வாழ்க்கை உதவி பண்ணுறதுக்காக ஓடி போயிருக்கான் அப்படின்னு அர்த்தம் அந்த வேலை முடிஞ்சது நிச்சயமாக உனக்கு அனுகிரகம் பண்ண வந்துடுவர் அப்படின்னு அர்த்தம் புரியறது உனக்குங்கிறா பெரிவா புரியறது பெரியவா அப்படிங்கிற நூறு தரமும் பெரிவா சொல்கிறான் என்ன சொல்கிறனா உனக்கு சுவாமியோட பகவானோட கடாட்சம் கிடைக்க கொஞ்சம் தாமதம் ஆறுது அதுக்காக பகவானுக்கு உன் மேலே அக்ரை இல்லைன்னு அர்த்தம் இல்லை சுவாமிக்கு இப்போது சில பேர் வந்து புலம்புறா வந்து 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 எவ்வளவோ நான் நான் எனக்கு கண் திறந்தே பார்க்க எவோம் கஷ்டப்பட்டுட்டே உன்னை விட அதிகமா கஷ்டப்படுறவா இந்த லோகத்துல இருக்கான்னு அர்த்தம் அவளுக்கு உதவி பண்றதுக்காக பகவான் ஓடி இருக்கார் அதுக்காக உண்மையில அக்கறை இல்லேன்னு இல்லை இது அப்புறம் பண்ணக்கூடிய ஒரு கஷ்டம் இதை விட அதிக அவஸ்தை பண்றவா இருக்கா லோகத்திலேன்னு அர்த்தம் அதனால அவளை விட நீ பெட்டர் அதனால் உனக்கு அடுத்தது பண்ணலாம்ங்கிறதுக்காக பகவான் உன்னை காத்திருக்க வச்சிருக்காரு அவளுக்கு இன்னொருத்தருக்கு உன்னை விட அதிக கஷ்டப்படுறவாளுக்கு உதவுறதுக்காக பகவான் ஓடி இருக்கார் அந்த வேலை முடிஞ்சதை நிச்சயம் உனக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்குறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்கிறா பெரிவா புரியறது பெரியவான் கண்கள் அப்படியே கண்ணீர் அப்படியே விழ விழறது அந்த பக்தருக்கு அந்த நாஸ்திகம் பேசிட்டு இருந்தவருக்கு அப்படின்னு அவர் பெரியவா திருப்பி அதுக்குள்ள அவசரப்பட்டு தெய்வத்தை நிந்திக்கிறதும் அப்புறம் அது போன பூஜை புனஸ்காரங்கள்லாம் நிறுத்திட்டு நாஸ்திகம் பேசுறது தப்பு இல்லையா அப்படிங்கிறார் அப்புறம் தான் உணர்ற அம்மா தப்பு தப்பு நான் பண்ணது தப்புங்கிறார் அவர் ஏன்னா உனக்கு பகவான் வந்து உதவுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது அதுக்குள்ளே நீ வந்து நாஸ்திகம் பேசுகிற பூஜை பண்ணுறதை நிறுத்திடுற இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்பு இல்லையாங்கிறார் இல்லையா இவ்வளோ பேர் ஏன் எங்கனக்கே நிறைய மெயில் பண்றா நம்பிக்கையே போயிடுது எனக்கு சுவாமி நம்பிக்கையே இல்லை நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்குறா பகவான் மேலே நம்பிக்கையே இழந்து பேசுகிறான் அது தப்பு இல்லையா அப்படிங்கிறா பிரிவா அதுக்குள்ளே உனக்கு பகவான் வரப்போகிறார் குரகம் பண்ண போகிறார் அதை விட அதிக கஷ்டப்படுற பண்ணின்னு பண்ணிட்டுருக்காரு அதை முடிச்சுட்டு உனக்கு வருவார் ஆனால் நீ அதுக்குள்ளே அவசர அவசரப்பட்ட தெய்வமே இல்லைன்னு நிந்திக்கிறதும் நாஸ்திகம் பேசுறதும் பூஜை எல்லாம் நிறுத்திடுறதெல்லாம் தப்பு இல்லையா மேலே மேலே நீ இதை அபராதம் பண்ணிகிட்டே இருக்கியே உனக்கு இன்னும் மேலே மேலே கஷ்டம்தானே வரும் இல்லையா அதை பெரிவா சொல்ல நான் சொல்கிறேன் பரிவா சொன்னது இதுதான் நான் பேசுறது தப்பு இல்லையா அப்படிங்கிற மேலே மேலே நம்ம பாவத்தை தானே திருப்பியும் நம்ம வந்து பூஜை பண்ணி இந்த பூஜையை நிறுத்துறது போகிறோம் நான் பண்ணதெல்லாம் போகிறேன் எனக்கு பகவான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு நிறுத்திடுவா சில பேர் அந்த மாதிரி நிறுத்துறது அவசரப்பட்டு சுவாமி மேலே ஒரு அவசரமான ஒரு முடிவுக்கு வருது சுவாமியை பற்றி இதெல்லாம் கூடாதுங்கிறா பரிவா தன்னுடைய கஷ்டம் தன்னுடைய தவற உணர்ந்து அன்னைக்கு அந்த பக்தர் கண்களில் நீர் பெருக பெருக என்ன என்னை மன்னிச்சிடுங்கோ நான் இனிமே அப்படி பண்ணலை நான் ஒழுங்கா பூஜை பண்றையா அப்படின்னு கேட்குறா பிரிவா நான் இனிமேல் நான் ஒழுங்கா பூஜை பண்றேன் பிரிவா அப்படின்னு அவர் சொல்றார் அதுக்கப்புறம் அவர் நமஸ்காரம் பண்ணி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் எல்லாம் கொடுத்து அவரும் ஒரு புது நம்பிக்கையோட ஒரு புது தெம்போட வெளியில் போகிறார் அதை தான் ஆரம்பத்தில் சொன்ன எத்தனை ஒரு மனக்குழப்பத்தோடையும் மன சாஞ்சல்யத்தோடையும் மகாபரிவாள்கிட்ட போனால் அவர் வந்து அந்த சஞ்சலத்தை வந்து நிவர்த்தி பண்ணி தான் அனுப்புவோம் அவ மன சாஞ்சல்ய நிவர்த்தகாய நம்ம அப்படின்னு ஒரு அஷ்டோத்தரன் அமாவளியே மகாபரிவாலை பற்றி இருக்கிற மாதிரி மனசில் இருக்கிற சஞ்சலத்தை நிவர்த்தி பண்ணுறவர் மகாபரிவா எப்போது மனசு சஞ்சலமாக இருந்தாலும் மகாபரிவாவை வேண்டிக்கோங்கோ உங்களுக்கு நிச்சயமாக அந்த சஞ்சலத்துக்கான தீர்வு நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு அதுதான் மகாபிரிவா அவளோட அனுகிரக விசேஷம் அது சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா